என்னுடைய பெயர் எம் பச்சையப்பன். நான் வில்லியனூர் கூட்டுறவு வீட்டுவரி சங்கத்தில் மேலாளராக பணி செய்து வருகிறேன். இன்றைய சூழ்நிலையில் உலக பொருளாதார நெருக்கடிக்கு நமது இஸ்லாத்தின் மூலம் ஏதாவது விடை காண முடியுமா என்பதை என்னுடைய கேள்வி. இப்ப இன்றைக்கு உள்ள முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல். பரவல உலக பொருளாதார நெருக்கடி நெருக்கடினு சொல்றாங்களே தவிர அதனுடைய உள் விஷயங்கள் பாமர மக்களுக்கு தெரிவதில்லை. படித்தவங்களுக்கு மட்டும்தான் இப்ப தெரிஞ்சிருக்கே தவிர பாமர மக்களுக்கு என்ன செய்யறது இல்ல, உலக பொருளாதார நெருக்கடினா என்னன்னு விளங்காது. ஆனா அந்த பாதிப்புகளை உணர்றாங்க. வேலைக்கு போன அனுப்பிடுறாங்க, துபாயில இருந்து ஒரு நாளைக்கு 2000 பேர் வந்துகிட்டே இருக்கிறான். அது மாதிரி ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து என்ன செய்யறாங்க, வேலைக்கு ஆள் குறைப்பு செய்யறாங்க. நம்ம நாடுகள்ல கூட வெளிநாட்டு அவுட் சோர்சிங் வேலை பார்த்தாங்களே, அவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை காலியாகுது. 40% சம்பளத்தை குறைக்கிறான், 40% ஆட்களை வெளியேற்றான், 100 பேர் இருந்தா 40 பேர் வெளியே போன்னு சொல்றான். இந்த விளைவுகளை எல்லா மக்களும் அனுபவிக்கிறாங்க, நிறைய மக்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனா பொருளாதாரம் இருக்கின்ற என்ன அப்படி நாட்டிலே உலகத்துல என்ன ஏற்பட்டு போச்சு, ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுருச்சுங்கிற விஷயம் பரவலாக மக்களுக்கு தெரியல. அப்ப என்ன ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சாதான் அதுக்குரிய தீர்வை கண்டுபிடிக்கணும். முட்டையா நெருக்கடி நெருக்கடினா எப்படி தீர்வு வரும், தீர்வு வராது. என்ன பிரச்சனை உலக பொருளாதார நெருக்கடிங்கிறது என்ன பிரச்சனை என்று சொன்னால், அமெரிக்கா போன்ற பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நாடுகள் அவங்கதான் உலகத்தில் அதிகமான வங்கிகளை வச்சிருக்கிறாங்க. அவங்க நாட்டிலையும் பேங்க் நடத்துறவங்க அவங்கதான். வெளிநாடுகளிலையும் அவங்களுடைய ஷேர் அதிகமா இருக்கக்கூடிய பங்குகள் தான் நிறைய இருக்கிறது. வெளிநாட்டில் உள்ள பேங்குகளை எடுத்துக்கொண்டாலும் நம்ம நாட்டில் உள்ள பேங்குகள் கூட அமெரிக்காவுடைய பங்கு நிறைய வங்கிகள் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி பேங்குகளை பெரிய தொழிலாக நடத்தக்கூடிய நாடு எது, அமெரிக்கா. அந்த பேங்குல வந்து தொழில்னா என்ன பண்ண, வட்டி தானே தொழில். பேங்குன்னா என்ன அர்த்தம், அவங்க பணத்தை கொடுத்து வட்டி வாங்குவாங்க, அப்பதான் அந்த பேங்கு ரன் ஆக முடியும். அப்ப இந்த வட்டிக்கு பணம் கொடுக்கும் பொழுது பேங்குகள் குறைந்த எண்ணிக்கையில இருந்தா வாங்குறவனுக்கு கொடுக்கறதுக்கு சரியா வந்துகிட்டு இருக்கும். வாங்குற மக்களை விட பேங்குடைய எண்ணிக்கை ஜாஸ்தியா போச்சுன்னா, பேங்க் 1000 பேங்க் இருக்கு, வாங்குறது 10 பேங்குடைய அளவுக்கு தான் மக்கள் கடன் வாங்க ரெடியா இருக்கிறாங்கன்னா என்னவாக, பேங்க் காத்தாடும். பேங்க்ல வங்கி மூலமாக எந்த விதமான வருமானமும் வராது. இந்த மாதிரி வங்கிகள் வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி அமெரிக்காவில் அதிகரிச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க என்று சொன்னா, மக்களை வந்து கடன் வாங்க வைக்கணும், எல்லாருக்கும் கடனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீதியே தளர்த்துறாங்க. எப்படி, பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கு மட்டும் நாங்க கடன் கொடுக்க மாட்டோம், சாதாரண குடிசையில உள்ளவனுக்கு நாங்க கொடுப்போம், சாதாரண கூலி தொழிலாளிக்கும் கொடுப்போம், எல்லாரும் என்னத்த வந்து வாங்குங்க, வட்டியை மட்டும் செலுத்துங்க, அசலை பத்தி பிந்தி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா வங்கிகளும் எல்லா மக்களையும் கடன் வாங்க தூண்டினார்கள். பேசிக் என்ன, எல்லா பேங்க்ல உள்ளவனு என்ன பண்றான்னு கேட்டா, எல்லா மக்களையும் எங்கள்கிட்ட வந்து கடனுக்கு வட்டிக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்றான். அப்ப என்னவாக, பெரிய 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 பண முதலைகள் வட்டிக்கு கடன் வாங்கினது போக சாதாரண மக்களுக்கும் கடன் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது, வீடு வேணுமா, நாங்க லோன் தர்றோம், நீங்கள் சொந்த வீட்டுக்கு எஜமானனாக ஆசைப்படுகிறீர்களா, எங்கள்கிட்ட வாங்குறான். யார்கிட்ட கேக்குறான், ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிக்கிறேன் போய் கேக்குறான். இவன் எப்படி வீடு வாங்க முடியும், அவன் ஆசைப்பட்டு என்ன பண்றான், லோனை கேட்ட உடனே அவன் எவ்வளவு நாள் லோன் தர்றான். அந்த லோன் தந்த உடனே அந்த வீட்டை அவன் எழுதி வாங்கி வச்சுக்கிறான், அவன் பொறுப்புல வச்சுக்கிறான், செக்யூரிட்டியா வச்சுக்கிறான். அப்ப இந்த மாதிரி வீடுகளுக்கு லோன் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே வீடுகளுடைய விலை தாறுமாறா ஏறுது. எல்லாரும் வாங்க போயிட்டானா, வீடு வந்து ஒவ்வொரு கொஞ்ச பேர் வாங்க போனா ரேட்டு மட்டுப்படுத்திருக்கு. ஒவ்வொரு இருக்கு நம்ம அப்படி பேர் ஆளுக்கு ஒரு வீடு வாங்க நலஞ்சா என்னவாகும், ரேட்டுகள் பிளாட் ரேட் ஏற ஆரம்பிச்சிடும். அப்ப விலையெல்லாம் என்ன ஆகுதுன்னு, $500,000 போகக்கூடிய ஒரு இடம் எல்லாம் 5 கோடிங்கிற லெவலுக்கு போகிறது. 500,000 உள்ளதெல்லாம் 5 கோடிங்கிற அளவுக்கு தாறுமாறா போகிறது. அவ்வளவு பெரிய தொகைக்கு வங்கி கடன் கொடுக்கறான். யாரு கொடுக்கறான், திருப்பி செலுத்த முடியாதவனு கொடுக்கறான். அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறான, அவனுக்கு போய் கொடுக்கறான். எந்த நம்பிக்கையில கொடுக்கறான், இவன் கடனை தராட்டா கூட இடம் நம்ம இருக்குல்ல, இது வித்து நம்ம கலெக்ட் பண்ணிட முடியும், பத்திரத்தை நம்ம தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், செக்யூரிட்டியை நம்ம ரூபாய் அந்த இடம் நம்மள்ட்ட இருக்குல்ல அப்படின்னு நினைச்சு கொடுக்குறான். இப்படியே எல்லாரும் ஆளாளுக்கு என்ன பண்றான், கடனை வாங்குறான். வசதி இல்லாதவன் எல்லாம் வாங்குறான், எல்லாரும் கடனை வாங்க ஆரம்பிச்ச உடனே தாறுமாற கொடுத்தானா, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, திருப்பி செலுத்த முடியல. கொடுத்துட்டுதான்ல கடன் வாங்கினவனுக்கு வட்டியும் கொடுக்க முடியல, அசலும் கொடுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டவன் என்ன ஆயிருச்சுன்னு சொன்னா, வங்கியில இருந்து அதிரடியா போய் மிரட்டுறான்,
அந்த நாட்டில் பணக்காரர்களுக்கு தோதாக சட்டங்கள் இருக்கும், மிரட்டலாம், ஆள் வச்சுலாம் மிரட்டலாம். அந்த மாதிரியாக செல்வந்தர்களுக்கு தோதுவாக, வங்கிகளுக்கு தோதுவாக சட்டங்கள் வளைகிறதுனால இவன் வட்டி செலுத்த முடியாதவன் ஓட ஆரம்பிச்சுட்டான், ஒளிய ஆரம்பிச்சுட்டான், ஊரை விட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான், வேற ஊருக்கு மாத்திட்டு போக ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு என்னது, அட இந்த சொந்தரவ வேணாம், நீ அந்த வீட்டை வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு என்ன சொன்ன, எல்லாரும் ஓட ஆரம்பிச்சு விட்டான். இப்ப என்னவாச்சு, வட்டிக்கு வந்து இடத்துக்கு கடன் கொடுக்கறது போக இப்ப இந்த இடத்தை விற்கணுங்கிற நிலைக்கு வங்கி ஆளாவது, அசலும் வரல வட்டியும் வரல, இந்த இடத்தான் விற்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் விற்கிறதுக்கு போனா 5 கோடி ரூபாய் கடனுக்கு பிடிச்சு வச்சிருக்கிறானே அது 5 லட்சம் ரூபாய்க்கு தான் போகுது. 5 கோடி ரூபாய் விற்கிறவன் அதிகமா வந்தா என்ன வரும், வாங்குறவன் அதிகமா வந்தா நிலத்து ரேட்டு ஏறும். இருக்கு 50 பேர் விற்கணும்னு வந்தீங்கன்னா என்ன வாங்க, நான் எனக்கு வேணாம் உனக்கு வேணாம்னு ரேட்ட போறோம். அப்ப விற்கிறவர்கள் அதிகமா போனோம், எல்லா வங்கி என்ன பண்றான்னு கேட்டா, பண நெருக்கடியில அவன் செக்யூரிட்டியாக பிடித்து வைத்திருந்த அந்த வீடுகளை எல்லாம் நாங்க விற்க போறோம், இப்ப ஏழம் உட போறோம், எவ்வளவுக்கு, 5 கோடி ரூபாய்க்கு ஒரு கடன் கொடுத்து பிடிச்சு வச்ச அந்த வீடு அன்னைக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பு செயற்கையாக உண்டாக்கப்பட்ட அந்த மதிப்பு இன்னைக்கு இயற்கையா என்னமாயிருச்சு, 5 லட்சம் ஆயிடுச்சு. 5 கோடிக்கு 5 லட்சத்துக்கு என்ன வித்தியாசம், இப்படி எல்லா சொத்துக்களும் போனா என்னவாயிரும், பேங்க் அப்படி டவுனும், இருக்கிற அசலும் போய், அசலுக்கு மேல அசலும் போய், இவ்வளவு கால கொள்ளையடிச்சதும் போய், நஷ்டத்துக்கு மேல நஷ்டமான உடனே அவங்கள்ட்ட பணம் இல்லாத பெரிய நெருக்கடிக்கு உண்டாகுறாங்க. அப்ப இந்த வங்கிதைய பணம் என்பது பாதி பணம் அவன் பணம் இருக்கும், மீதி பணம் எல்லாம் நம்மள மாதிரி மக்கள் வந்து டெபாசிட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த பணம் இருக்கு. ஆஹா நெருக்கடி ஆகுதுன்னு சொல்லி நம்மளா கேட்க ஆரம்பிக்கிறோம், என் பணத்தை கொடு முடிவு என்ன பண்றது. அப்ப ஆளாளுக்கு போய் கொடுத்தவன்லாம் ஒரு பக்கம் கேட்க, ஒரு பக்கம் இடம் விற்காம போவ, ஒரு பக்கம் வாங்கினவன் கடன் கொடுக்காம போவ, வட்டியும் கொடுக்காம போவ, எல்லாரும் போய் உட்காந்து தீபாவளி அறிவிச்சிடறான், மாட்டிக்கிற கூடாது, ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, நாங்க தீபாவளி கொடுத்துட்டோம் இப்படின்னு சொல்லி திவால் நோட்டீஸ் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து கொடுத்து வேண்டாம், எல்லா வங்கியும் இழுத்து மூடிவிட்டான். இப்ப மூணு நான் என்னவாக, இந்த கடன் அடிப்படையில தான் பெரும்பாலான தொழில்கள் உலகத்தில் நடக்கிறது. பெரிய பெரிய கோடி சுவரம் வச்சுக்கிற தொழிலா இருந்தாலும் சரி சொந்த காசு நடத்த மாட்டாங்கிறான், வங்கியில கடனுக்கு வட்டிக்கு வாங்கிதான் பெரிய பெரிய தொழிலை நடத்துகிறான். இப்ப வட்டிக்கு இப்ப காசு கிடைக்கல, நான் ஒரு கார் தொழிற்சாலை வச்சுக்கிறேன், வங்கி கடன் தந்தா தான் அந்த கார் தொழிற்சாலை என்ன நடத்த இயலும், வங்கி கடன் தர வங்கியில பணம் இல்லையே, வங்கிலாம் திவாலி ஆகிட்டு இருக்குது, கார்காரன் போய் கேட்கறான் உனக்கு கடன் இல்ல. அப்ப கடன் இல்லைன்னா என்ன செய்யணும், இருக்கிற வச்சு தயாரிக்கும் பொழுது ஆள் குறைப்பு செய்யணும். 10,000 பேர் வேலை செஞ்ச இடத்துல அந்த மெட்டீரியல் வாங்க காசு இல்லப்பா, நீங்க ஒரு 8,000 பேர் போங்கப்பா, 2,000 பேருக்கு தான் எங்களுக்கு வேலை கொடுக்க இயலும்னு சொல்லி அங்கிருந்து 2,000 பேர் காலி ஆடுறான். இப்படி ஒவ்வொரு தொழில் நிறுவனங்கள்லையும் என்ன நடக்கிறது, ஆட்களை குறைக்கணுங்க, சொந்த பணத்தை போட்டு அவன் வியாபாரம் பண்ணாம வட்டிக்கு கடன் வாங்கி வியாபாரம் பண்ண காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் என்ன செய்து ஏற்படுகிறது. அப்ப அந்த செயற்கையாக அந்த வட்டிக்கு அதிகமான வட்டி கொடுத்த காரணத்தினால செயற்கையாக பொய்யான ஒரு மார்க்கெட் மதிப்பு ஏற்றப்படுகிறது. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி தான் இந்த இவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணம். ஆரம்பத்தில் நமக்கு தெரியல எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு, வட்டி அடிப்படையாக கொள்ளாமல் ஒன்னிடத்துல இருக்கிற காசை கொண்டு நீ சொத்து வாங்கணும், இருக்கிற காசை கொண்டு தொழில் செய்யணும் என்கிற மாதிரி ஒரு சமூகம் உருவாகி இருக்குமே, ஆனால் இந்த நிலை வந்திருக்காது. இன்னைக்கு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், உலகத்திலேயே ஏற்பட்ட இந்த பாதிப்பு சவுதியில் ஏற்படல, உலகம் பூரா ஏற்பட்ட இந்த பாதிப்பு வந்து சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட்டுச்சா. நீங்க வேண்டாம் எந்த பொருளாதார நிபுணத்தை வேண்டாலும் கேளுங்க, அவன் மட்டும் ஏற்படல, என்ன காரணம், அவன் வட்டி கடன் வாங்கி தொழில் செய்ய மாட்டான், அவனுக்கு எந்த பாதிப்பு இல்ல, அவன் காசை கொண்டு தொழில் பண்ணிட்டு இருக்கான், எந்த ஆளையும் வேலை நீங்க செய்ய தேவையே இல்ல, அவனுக்கு மெட்டீரியல் வாங்குவான், அவனுக்கு தகுந்த அளவுக்கு வேலையை கொடுப்பான். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை பார்க்கும் பொழுது இந்த வட்டியில் யாரெல்லாம் விழுந்தார்களோ, வட்டியை அடிப்படையாக கொண்டு செஞ்சாங்களோ ஆரம்பத்துல நன்மை மாதிரி தெரியும், முடிவில் அது கேடாகத்தான் முடியும். அப்ப இந்த வட்டிங்கிற ஒரு பெரிய பாவம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது, இந்த வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் உலகத்தை கிடைத்திருக்குமே ஆனால் இது ஏற்பட்டு இருக்காது. இதே மாதிரி இது முதல் தடவை இல்ல, அமெரிக்கா பாதிச்சதுனால உலக பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியுது. இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாடு பாதிக்கப்பட்டுச்சு. அர்ஜென்டினா நாடு பாதிக்கப்பட்டு தெரியுமா இல்லையா, அர்ஜென்டினா நாட்டில் வந்து இதே மாதிரி வட்டிக்கு பல நாடுகள்ல உலக வங்கியில கடனை வாங்கி, கடனுக்கு மேல கடனை வாங்கி, அந்த கடனுக்கு மேல கடனை வாங்கி, வட்டி வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி செலுத்த முடியாம போய் உலக நாடுகளுடைய நெருக்கடிக்கு ஆளாகி, அந்த பணத்தை செலுத்துவதற்கு நாட்டு மக்களுடைய பணத்தை எல்லாம் வாரி கொடுத்துட்டு பணம் போட்டவன்லாம் அரசாங்கத்தில் போய் நின்னா பணம் இல்ல, வட்டியை கொடுத்து விட்டான், உலகம் வங்கி கொடுத்து விட்டான், மக்களுக்கு பணம் இல்ல. ராத்திரியோட ராத்திரியா அர்ஜென்டினா அதிபர் என்ன செய்யறாரு, விமானத்தை எடுத்துக்கிட்டு தலைமறைவாகிறார், நாட்டுடைய அதிபர் நாட்டை விட்டு ஓடி போறான், எதுக்காக வேண்டி,
ஆஹா மக்கள் புரட்சி வரிச்சு போச்சு. இப்ப இந்த புரட்சிக்கு என்ன காரணம்? மக்கள் எல்லாம் புகுந்து வங்கிய சூறையாடுனதுக்கு என்ன காரணம்? இவன் தேவையில்லாம வட்டிக்கு பணத்தை வாங்கி வட்டிக்கு வாங்கி இவன் நாசமாக்குன காரணம். இப்படி பல நாடுகள் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாசமாகி கொண்டுதான் இருக்கிறது. அந்த நாட்டு நாசம் நமக்கு தெரியறது இல்ல, நம்ம நாட்டுக்கு நாசம் வராத வரைக்கும் நமக்கு தெரியாது. இப்ப அமெரிக்கா உலகளாவிய கையை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்ட உடனே அவன் எங்கெல்லாம் தொடர்பு வச்சிருக்கிறானோ அங்கெல்லாம் இது வெளிப்படுகிறது. அப்ப இங்க வட்டி தான் இதுக்கு மெயினான காரணங்கள் விலங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டை எடுத்துக்கிறோங்க, நம்ம நாட்டில் வந்து போடக்கூடிய வரியில வந்து நம்மள்ட்ட வரி வசூலிக்கிறாங்கல்ல, அதுல வந்து 26% வட்டிக்கு போய்கிட்டு நம்ம நாட்டில் நம்மள்ட்ட வரி போடுறாங்க இல்லையா. 10,000 கோடிக்கு அவங்க வரி போட்டாங்கன்னு சொன்னா 2,600 கோடி வட்டி செலுத்து உலக வங்கி அசலுக்கு இல்ல. 2,600 கோடி ரூபாய் 10,000 கோடிக்கு வரி போட்டு மட்டும் வாங்குறான். இந்த பணத்துல 2,600 கோடி ரூபாய் எதுக்கு போகுது? உலக வங்கியில வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப வட்டி இல்லாமல் அந்த கடனை வாங்காம இருந்திருந்தால் 2,600 கோடி ரூபாய் நமக்கு நம்ம நாட்டு மக்களுடைய நன்மைக்கு பயன்பட்டு இருக்கு. அசல் வேற அப்படி இருக்கிறது. அந்த அசல் இன்னும் குறைக்கப்படல, அசலுக்கு மேல் கொண்டு கட்டி அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 3,000 கோடி ரூபாய் வட்டி ஆகி போயிருக்கு. இப்ப தெரியாது, இப்ப லேச ஆரம்பித்த வட்டி இந்த வருஷத்து பட்ஜெட் நீங்க எது பாத்தீங்கன்னு சொன்னா 26% வட்டிக்கு போகிறது. அடுத்த வருஷம் 30% போகும், அடுத்த வருஷம் 40% போகும், அடுத்த வருஷம் 50% போகும், அடுத்த வருஷம் 60% போகும், அடுத்த அர்ஜென்டினாதான். அப்ப வட்டிக்கு வாங்கி 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 நீ வட்டியே கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னு சொன்னா நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தில் எப்படி கவனம் செலுத்த முடியும்? அப்ப இந்த வட்டிங்கிறது ஒரு பெரிய சுரண்டல், ஒரு பித்தலாட்டம். இந்த வட்டியில வந்து நாடு விழுந்தால் நாசமா போயிரு, தனி நபர் விழுந்தால் நாசமா போயிடுறான். நீங்க வந்து சொந்த காசுல வீடு வாங்கினீங்கன்னா அதனுடைய நிலைமை என்ன? வட்டிக்கு வாங்கினா அதனுடைய நிலைமை என்ன? உங்களுடைய சம்பாத்தியத்தில இருந்து உங்களுக்கு சாப்பிட முடியாம வட்டி தான் கட்டுவீங்களே தவிர அந்த சொத்து அவனுக்கு பங்குக்கு இருந்துகிட்டு இருக்கும். 10 லட்ச ரூபாயில கட்டுற வீட்டு 25 லட்ச ரூபாயை போய் விடுகிறது. நீங்க வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு வீட்டை கட்டினீர்களே, ஆனால் சொந்தமா கட்டினால் 10 லட்ச ரூபாயில முடியக்கூடிய ஒரு வீடு இந்த வட்டி எல்லாம் சேர்த்து கடைசியில மீட்பீங்களே, அப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு 25 லட்ச ரூபாய். உங்களுக்கு விக்க இயலுமா? 25 லட்ச ரூபாய்க்கு தேவைப்படுதுன்னு விக்க இயலுமா? முடியாது, 10 லட்சம் தான் விக்க முடியும். அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? அந்த வட்டியில போய் விழுந்து எல்லாருமே நசமாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு விலைவாசி ஏறுதுல, விலைவாசி ஏறுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. உற்பத்தி குறைவு, தேவை அதிகரிக்கிறது, பணப்புழக்கம், இதெல்லாம் காரணமா இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் வட்டி தான். எல்லா நிறுவனங்களும் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதா இருந்தா சொந்த காசை போட்டு உற்பத்தி செய்ய மாட்டேங்கிறான், வட்டிக்கு வாங்கி உற்பத்தி செய்யறான். அப்ப என்னவாக அதை அதுல வைக்குவான்? சொந்த காசை போட்டா இது 1,000 ரூபாய் எனக்கு அடக்கமாகும், 1,100 ரூபாய்க்கு நான் வித்துருவேன். நான் வட்டிக்கு வாங்கினா எனக்கு அடக்கமே 1,200 ஆயிரும், 1,300 தான் விற்பேன். அப்ப 1,100 ரூபாய்க்கு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் 1,300 கிடைக்கிறது காரணம் யாரு? எல்லாம் வட்டி பேஸ், வட்டி அடிப்படையாக கொண்டு செய்யற காரணத்தினாலதான் இந்த வட்டி காசை கையில இருந்தா கொடுப்பான், உங்கள்ட்ட வாங்கிதான் கொடுப்பான். அவன் நோட்டா அடிக்கிறான். ஒரு தொழிற்சாலை நடத்துறவன் வட்டி கடன் வாங்கிட்டான்னு சொன்னா அந்த வட்டி எங்க இருந்து கொடுப்பான்? தயாரிக்கிற பொருள் தான் கொண்டு வைப்பான். அதான் நாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பொருள்கள் ஒரு பிளேடா இருந்தாலும் சரி, அதுல வட்டிக்கு வாங்கி நடத்தினான்னு சொன்னா கண்டிப்பா நம்மள்ட்ட இருந்து வட்டியை வசூல் பண்ணி கொடுக்கறான் அந்த கம்பெனிக்காரன். அவன் கொடுக்கறதுல வட்டி, அவன் வாங்கின வட்டியத்துக்கு நம்மதல்ல கட்டி நம்மள்ட்ட வசூல் பண்ணி கொடுக்கறான் மறைமுகமா. அப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியதனம்? அப்ப வட்டி இல்லாத முறையில தொழில்களை நீங்க தொடங்கி பாருங்க, நிச்சயமா நிரந்தரமா இருக்கும். வட்டியை கொண்டிருந்த நிரந்தரமா இருக்காது. ஒரு நேரம் பேலன்ஸ் தவறி போச்சுன்னு வைங்க, அப்படி நொடிச்சு போய் திவாலாகி போயிருவீங்க. சொந்த காசுல இருக்கிற சின்னதா பெருசோ சொந்த காசுல வீட கட்டுங்க. சொந்த காசுல வட்டி இல்லாத யாராவது கடன் தான் வாங்கி கட்டுங்க, நீங்க வட்டி செலுத்த போறது இல்ல. அப்படி இல்லாமல் வட்டி கடன் வாங்கி தொழில் செஞ்சாலும் நீங்க வந்து வீடு வாங்கினாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அமெரிக்கா விழுந்துருச்சுன்னா நீங்க ஏமாத்தறோம். ஆனால் பட் அமெரிக்கா பெருட்டி அடிச்சிருச்சுன்னு சொன்னா நம்மளாம் ஏமாத்தனம்ன்றேன். அதனால வந்து நம்ம அந்த வட்டியே இல்லாத ஒரு பொருளாதாரம் உண்டாயிடுச்சுன்னு சொன்னா உலகத்துலதான் ஏற்படாது. அதனாலதான் சீனாவில எல்லாம் ரஷ்யாவில எல்லாம் வட்டிக்கு தடை இருக்கிறது, அவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படல. அவங்க எல்லாம் வட்டியை குற்றம், கம்யூனிசம் வட்டியை குற்றம் சொல்லுகிறது. அப்ப கம்யூனிச பொருளாதாரம் உள்ள நாடுகள்லையும் இஸ்லாமிய பொருளாதாரம் உள்ள நாடுகள்லையும் இந்த இந்த பாதிப்பு வரவே இல்லை. ஏன்? அவங்களும் வட்டியை வந்து சுரண்டல்ங்கிறாங்க. கம்யூனிஸ்ட மார்க்சுடைய சிந்தனை பிரகாரமும் அது வட்டிங்கிற ஒரு சுரண்டல், இஸ்லாமிய பார்வையிலையும் வட்டிங்கிற ஒரு சுரண்டல். அப்ப யார் வந்து இந்த வட்டி விஷயத்துல தெளிவான நிலையில் இருக்கிறார்களோ அந்த நாடுகளுக்கு எந்த பாதிப்பு இன்னைக்கு வரக்கணும்? உலகமே தலைகீழ புரண்டாலும் துபாய்க்கு வந்த பாதிப்பு ஏன் சவுதிக்கு வரல? துபாய் வந்து அமெரிக்கா, இன்னொரு அமெரிக்காவோட ஒரு மாநிலம் மாறி ஆகிவிட்டான்.
முழுக்க முழுக்க அமெரிக்க பாலிசி, பேர் தான் முஸ்லீமே தவிர அவன் கை கொண்டது புற என்னது அமெரிக்காவுடைய அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருந்தான். அப்ப அவனுக்கெல்லாம் ஏற்பட்ட பாதிப்பு வந்து பட்டியல நாங்க விடமாட்டோம் புடிவாதமா இருக்கிறாங்களே அந்த நாடுகளுக்கு வரல. அப்ப நம்ம என்ன புரியணும், இந்த வட்டிங்கிறது நல்லது மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உண்மையில் நல்லது இல்ல. இன்றைய கணக்குப்படி நம்ம எல்லாரும் ஆளுக்கு 9,000 ரூபாய் கொடுத்தா தான் இந்தியாவுடைய வட்டி அடையுங்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஆளும் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கீங்க, 45,000 ரூபாய் நீ கடனாளி, நீங்க வாங்காத கடனுக்கு நீ கடனாளியா இருக்கிறீங்க. நீங்க ஒரு வீடு வச்சிருப்பீங்க, அந்த வீடுடைய மதிப்பே 1,00,000 ரூபாய் இருக்கு, நீங்க 10 பேர் இருந்துருவீங்களே 90,000 ரூபாய் கடன் இருக்கு. ஏன் நம்ம ஒரு தலைக்கு 9,000 ரூபாய் கணக்கு அரசாங்கம் வட்டி வாங்கி வச்சிருக்கிறோம், நீங்க வாங்கல அரசாங்கம் வட்டி வாங்கி வச்சிருக்கோம். அந்த வட்டியை கொடுப்பதா இருந்தால் ஒரு தலைக்கு 9,000 ரூபாய் வசூல் பண்ணா தான் என்ன செய்ய முடியும். அப்ப குழந்தையில இருந்து இன்னைக்கு பிறந்த குழந்தைகள் நாளைக்கு சேவர கிழவன் வரைக்கும் 9,000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணா தான் வட்டியை செலுத்த முடியுங்கிற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கோம். இந்த வட்டி தீமையிலிருந்து இன்னமும் விடுபடுற மாதிரி தெரியல, மேலும் மேலும் அந்த படுகொல்ல விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்ப திருந்துவாங்களோ தெரியல, வட்டியிலிருந்து விடுபட்டால் எல்லாம் மோசமாகிவிடும்.